ஆளுநர் மாளிகைக்கு பயன்படுத்தக்கூடாது, ஆளுநராகவும் இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்வது, அவர் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து இந்த மாநிலத்தின் தலைவராக அல்லது பிரச்சாரகராக அவர் என்ன வேண்டுனாலும் செய்யலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஆளுநர் பொறுப்பில் இருந்து கொண்டு ஆளுநர் மாளிகையை பயன்படுத்தி இப்படிப்பட்ட செயல்களை செய்வது என்பது, இது ஒரு வகையான அராஜகம். ஜனநாயகங்கிற பேரால் செய்யக்கூடிய மிக மோசமான அராஜகம். இந்த அராஜகத்தை அனுமதிக்கக்கூடாது. ஆளுநர் மாளிகை பராமரிப்பு செலவு, ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம், அவருடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு உரிய எல்லா செலவும் மாநில அரசு தான் இருக்கிறது. சம்பளம் உட்பட அனைத்தையும் மாநில அரசு தான் இருக்கிறது. மாநில அரசு ஊதியத்தை பெற்றுக்கொண்டு ஆளுநர் மாளிகையை தொடர்ந்து தவறாக பயன்படுத்தி வருவது என்பது பல முறை இது கண்டனம் செய்திருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, பலரும், பல்வேறு அரசியல் கட்சியினரும், பல பொதுநல அமைப்புகளும் தொடர்ந்து கண்டனம் செய்து வருகிறார்கள். எந்த கண்டனத்திற்கும் மதிப்பளிக்காமல் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்கிற முறையில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஆளுநர் பதவி காலம் என்பது முடிந்து போய்விட்டது. அவர் எப்படி தொடர்கிறார் என்பதே தெரியவில்லை. மத்திய அரசாங்கம் அல்லது குடியரசுத் தலைவர் அவர் பதவி நீடிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அறிவிக்கவில்லை, எதுவும் செய்யவில்லை. அவருடைய பதவி பறிபோன நிலையில், பதவி காலம் முடிந்த நிலையில் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையை ஆக்கிரமித்து கொண்டு, ஆளுநர் மாளிகையிலேயே திருவள்ளுவர் தினம் நான் கொண்டாடுகிறேன் என்கிற பெயரால் திருவள்ளுவரை இப்படி அசிங்கமாக காவி உடை தரித்து, பட்டை பூசி, குங்குமப்பூட்டு வைத்து சித்தரிப்பது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. இந்த அழைப்புதலை அவர் திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.